அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே நல்ல மோடி இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இன்றைக்கி என்னுடைய கிச்சனில் வந்து சிக்கன் ஒயிட் ஃப்ளவர் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பாசிமதி அரிசி வந்து ஐநூறு கழுகி ஊற வச்சுருக்கிறேன் எழுநூற்றம்பது கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன் அதுக்கப்புறமா மிளகாய் வந்து நாலு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கிறேன் ஸ்பைசி வந்து பிரியாணி எல்லாம் அன்னாசிப்பூ ரெண்டு கராம்பு நாலு நாலு அல்லது அஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க ஆறு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ஒன்றரை ஸ்பூன் நச்சிரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன் இதை வந்து நாங்கள் தூள் பண்ணிக்கொள்ளலாம் முதல்ல நாங்கள் வந்து கீயில் தான் இதில் சமைக்க போகிறோம் கீயை வந்து ஒரு இருநூற்றம்பது கிராம் கீ வந்து நான் எடுத்துருக்கிறேன் உங்களுக்கு கீ பிடிக்கலை அப்படின்னா பட்டரோ அல்லது ஒயிலோ நீங்கள் சேர்த்து சமைச்சு கொள்ளலாம் இந்த மாதிரி நீங்கள் கீயில் சமைக்கும் போது இந்த ரைஸ் வந்து ரொம்ப அருமையாகவே இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் கீ நல்லா உருகினதுக்கப்புறமா சூடாகினதுக்கப்புறமா நீங்கள் வந்து கருவப்பட்ட பிரியாணியில் ஏலக்காய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக அரைச்சி கொண்ட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து இந்த ரைஸுக்கு வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாகவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொள்ளுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வந்து நல்லா மு பொரியறதுக்கு முன்னாடியே நீங்கள் சிக்கனை சேர்த்துக்கொள்ளுங்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்கள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருந்த அதாவது நாங்கள் காட்டின இந்த ஸ்பைஸியை வந்து நல்லா ஃபைனாக நீங்கள் அரைக்காமல் கொஞ்சம் வந்து நெருவலை எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கொள்ளுங்க அரைச்சி எடுத்து அதையும் வந்து இதோட நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு தரம் சரி உங்களோட வீட்டில் வந்து இப்படி ஒரு ஃப்ளாவனும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் வந்து நாலு பச்சை மிளகாய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கொண்டேன் நீங்கள் வந்து காரம் போதாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து கொள்ளலாம் அதுக்கப்புறமா பெருஞ்சீரகத்தை வந்து ஒரு ஸ்பூன் வந்து இந்த மாதிரி நீங்கள் முழுசாக போட்டுவிடுங்க முழுசாக நீங்கள் சேர்க்கும் போது வந்து இந்த ரைஸுக்கு வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் உண்மையிலேயே அவ்வளோ வாசனையாகவே இருந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நான் சேர்த்து கிளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த இந்த சின்ன வெங்காயம் வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த ரைஸுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமானது உண்டு இந்த வெயில் காலங்களில் வந்து நல்ல சூ சூடான டைம்களில் நீங்கள் வந்து இந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து சேர்த்துக்கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ரைஸுக்கு ஏற்ற மாதிரிக்கு நீங்கள் தண்ணி அளவுக்கு வச்சுக்கொள்ளுங்க தண்ணி நல்லாவே கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா தயிர் வந்து ரெண்டு கரண்டி நான் சேர்த்துக்கொண்டேன் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஆனாலும் நான் காரத்துக்காக இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கொண்டேன் அதுக்கப்புறமா ரைஸை சேர்த்துக்கொண்டேன் ரைஸுக்கு உப்பு அளவாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதிலே உப்பு போட்டிருக்கிறோம் பத்தலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கணக்குக்கு உப்பை பார்த்து நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரைஸை வந்து நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க வேகிறதுக்கு அதுக்கப்புறமா பீட்ரூட் நான் எடுத்துருக்கினேன் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கொண்டேன் சின்ன சின்னதாக அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் வந்து நான் வந்து கட் பண்ணி இதோட சேர்த்துக்கொள்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு காரம் தேவை அப்படின்சிச்சோன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க வெயில் காலங்களில் வந்து தயிர்கள் தயிர் தயிர்ஸ் அதிகமாக சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி வும்ும் நல்லாவும் உங்களோட வீட்டு சின்ன பிள்ளைகளையும் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சலாட் ஒன்று செஞ்சு கொடுத்து பாருங்கள் உண்மையிலே வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க கண்ணுக்கு பார்க்குறதுக்கு கலராக இருக்குது அப்படின்றதுக்காக வேணான்னு சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்க உங்களோட வீட்டு பிள்ளைகள் கொஞ்சம் வித்தியாசமாகவே சாப்பிட்றதுக்கு பழக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலேயே ஆசையாக சந்தோஷமாக சாப்பிடுவாங்க பாருங்க நம்மளோட ஃப்ளாவ் வந்து ரொம்ப அழகாக அருமையாக வந்துருக்குது உதிரி உதிரியாக நல்ல வாசனையோடு நல்லா அருமையாக வந்துருக்குது பாருங்க இந்த மாதிரி இந்த ரைஸை வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் எடுத்து இந்த ரைஸுக்கு மேலால் நாங்கள் தூவி விடலாம் அதுக்காக வந்து நான் இந்த மாதிரி நான் பொன்னிறம் ரம் வரைக்கும் இந்த வெங்காயத்தை வந்து நான் பொறிச்சு எடுத்துக்கொள்கிறேன் பாருங்க மாதிரி பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க எடுத்து ரைஸோடு நீங்கள் வந்து தூவி நல்லா சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இது வரைக்கும் என்னுடைய வீடியோக்களை பார்த்து எனக்கு சப்போர்ட் தந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னுடைய வீடியோக்களை பார்த்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தாங்க தருவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உண்மையிலே நீங்கள் தார இந்த லவ்வும் லவ்வும் சப்போர்ட்டும் தான் வந்து எங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நல்ல வீடியோக்களை தரத்துக்குரிய மனநலமை எங்களுக்கும் இருக்கு உண்மையிலே நாங்கள் வந்து வீடியோவை போட்டதுக்கு அப்புறமா ஒரு லைக்கோ அல்லது ஒரு சப்ஸ்கிரைபரோ கூடினாலே அவ்வளோ ஆனந்தமாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்கும் அடே நம்மளோட வீடியோவை பார்க்கறதுக்கு நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் வராங்க வியூவர்ஸ் வராங்க அப்படின்ற ஒரு ஆனந்தமாவே இருக்கும் அதில் வந்து உண்மையிலே அது எண்ணில் அடங்காத ஒரு சந்தோஷமாக கூட இருக்கலாம் இந்த சந்தோஷத்தை நீங்கள் வந்து எப்போவுமே தருவீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஃப்ளாவை வந்து நீங்கள் வந்து நோம்பு காலங்களில் கூட நீங்கள் உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் உண்மையிலே வந்து ஆரோக்கியமான சாப்பாடு தான் ஆனால் சிம்பிளான டேஸ்ட்டான ஒரு ஆரோக்கியமான சாப்பாடுன்னே சொல்லலாம் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறது உண்மை தான் அப்படின்றத நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்ஷல்லாம் இனிமேல் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு நல்ல வீடியோக்களை தரத்துக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இதோடு நான் இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கொள்கிறேன்